told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Assalamu alaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? We all are doing good. இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வ்ளாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து ஜொஹானோட பர்த்டே வ்ளாக் வந்து பார்க்க போகிறீங்க. நான் லாஸ்ட் வீடியோலே வந்து சொல்லியிருந்தேன், ஜொஹானோட பர்த்டே அன்னைக்கு வந்து அவனுக்கு செலிப்ரேட் பண்ணல. ஏன்னா ஜொஹான் பர்த்டே அன்றைக்கி சையத் வந்து யூஏயில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால் அவன் பர்த்டேக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து இந்தியாவில் ஜஸ்ட் என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி அண்ட் என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு இங்கேயே வச்சு செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ரீசன் என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஜொஹான் ப்ரீமியச்சூர் பேபியாக இருந்ததுனால வந்து ஒரு பேபி ஷவரும் வைக்கல, இல்லை அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறதோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வந்து அவனுக்கு பண்ணவே இல்லை. அதனால் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் எல்லோரும் கேட்டிருந்தாங்க அவனுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் மட்டுமே தான் வந்துட்டு இந்த ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், அதுவும் வந்து செய்யறது இல்லாததுனால வீட்டிலே வந்து நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் காட்டிகிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ பழைய வீடு அங்கேயே வந்துட்டு டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு அங்கேயே வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் வந்து இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இருந்தே நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலி வந்து காட்டவே மாட்டேங்கிறீங்க, உங்கள் வீட்டு சைடில் உள்ளவங்களை மட்டும் காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து எங்கள் வீட்டில் அப்படிங்கிறதுனால இங்கே இப்போ நான் வந்து ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் காட்டுறேன் அப்படின்னா வீட்டில் உள்ள ஆட்கள் தான் வந்து நான் அப்படி ஷூட் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் வந்து மேக்ஸிமம் வந்து வீடியோஸில் வந்து மிஸ் ஆவாங்க. பட் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஹஸ்பண்ட் ஃபேமிலி தான் இருப்பாங்க. மாஷாலா எல்லாருக்குமே வந்து அம்மா வந்து ஒரு நாள் வந்து ஏதாவது விருந்து வைக்கணும் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னோட பர்த்டே வந்து ஒரு ரைட் டைமாக வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ ஜொஹானுக்கு வந்து அவனோட கசின்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு அவனோட மாமி பெரியம்மா எல்லாருமே பார்த்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்களோட ஒரு கெட் டுகெதர் மாதிரியே இருந்துச்சு. இது பர்த்டே ஃபங்க்ஷன் சொல்கிறத விட ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி தான் இருந்தது. அண்ட் அன்றைக்கி டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இடியாப்பம், பரோட்டா, பன்னீர் பிரியாணி, அந்த இந்த மட்டன் வெள்ளக்குருமா, சிக்கன் கிரேவி, அந்த இந்த கிரில் சிக்கன், அதுக்கப்புறம் பைனாப்பிள் கேசரி, அந்த மாதிரி எக்ஸஸாக நிறையவே ஆயிடுச்சு. ஆக்சுவலி நிறைய சாப்பாடு வந்து மிச்சம் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால நெய்பர்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லாமே வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம். நிறையவே மிச்சம் வந்துருச்சு, ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணதுனால எல்லாருக்குமே வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் தான் குவான்டிட்டிஸ் வந்து எடுப்பாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் சின்ன ட்ராபேக்காக போயிடுச்சு. அண்ட் சப்பாத்தி அண்ட் நிறைய எல்லாமே காம்போஸ், இப்போ கிரில் அப்படின்னா அது வந்து காம்போவில் வரலாம், மைனீஸ் அந்த சாலட் அந்த மாதிரி எல்லாமே காம்போவில் வந்ததுனால வந்துட்டு கொஞ்சம் ஃபுட் வந்து நிறைய லெஃப்ட் ஓவர் வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஏன் க்ரௌட் எல்லாம் கேதரம் க்ரௌடுங்கிறது வந்து என் ஹஸ்பண்ட் ஃபேமிலி மட்டும்தான். ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஃபேமிலி அப்படிங்கும் போது வந்து சையதுக்கு வந்து அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் 5 பேர் அவங்க. ஸோ 5 பேர் அப்படிங்கும் போது எல்லாரோட சம்மந்தார் வீட்டிலே ஆகட்டும் சரியான அவங்க எல்லோரும் வரும்போதே வந்துட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வெளியே இருந்து ஆள் கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. எங்கள் ஹஸ்பண்ட் ஃபேமிலியிலே வந்து நிறைய பேர் நமக்கு அவங்களே வந்துட்டு போதுமான அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். அண்ட் என்னோட இன்லாஸும் வந்து இந்த வீடியோவில் வந்து அவங்களுக்கு காட்டியிருப்பேன், ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க இல்லையா. ஸோ அதனால தான். அண்ட் யா, இதுதான் வந்து ஜொஹானோட பர்த்டே கேக். அண்ட் பர்த்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சர்ப்ரைஸ் ப்ரோஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேக்குமே வந்து அவங்கள்ட்ட தான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேக் வந்து ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஆன்லைனில் இப்போ கூகுளில் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் பார்த்து கேக் வந்து சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா நீ என்ன ஃப்ளேவர் அதெல்லாம் சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. பட் அது வந்து ஐஸ்கிரீம் கேக் டைப் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு டக்குன்னு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வந்து இங்கே வைக்கும்போது சூடு இல்லை, இப்போ ரொம்ப சூடு இருக்கிறதுனால வந்துட்டு சீக்கிரமாக வந்து கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக கேக் கட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அண்ட் எஸ்பெஷலி வந்து நம்ம கேண்டில்ஸ் வந்து லிட் பண்ணியிருந்தோம் அதில். ஸோ கேண்டில்ஸ் லிட் பண்ணும்போது வந்துட்டு ஈஸியாகவே வந்து அந்த மெல்ட் ஆகி அந்த சைட்லலாம் வந்து அது அந்த கிளேஸ் எல்லாம் அப்படி சைடில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் அன்னைக்கு வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பசங்களை வந்து கவர் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இவன் அர்மான் பார்த்தீங்கன்னா பயங்கர கிராங்கி, அழுதுகிட்டே இருந்தான் ஆட்கள் பார்த்து. ஜொஹானுமே வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு, ஏன்னா ஆட்கள் நிறைய சேரும் போதே பிள்ளைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. அண்ட் மோரோவர் ரொம்ப சூடும் கூட அன்னைக்கு. அண்ட் பசங்க எல்லாரும் கேக் பர்த்டே அதெல்லாம் பார்த்த உடனே வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகி எல்லாம் பயங்கரமாக விளையாடிட்டு இருந்தானுங்க. ஸோ மாஷாலா அது ரொம்பவே நல்லா இருந்தது.
அண்ட் ஐயா அவனோட கேக் கட்டும் வந்து முடிஞ்சிடுச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, ஜொஹான் வந்து வாயே திறக்க மாட்டான். அவன் வந்து சாப்பாடே வந்து அவனுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது அவனுக்கு. அதனால வந்து யார் கேக் கொடுக்கும் போதும் சரி, இவங்க வந்து என்னோட மதர்ன்லா, அவங்க கொடுக்கும் போதும் வாங்கல, நான் கொடுக்கும் போதும் வாங்கல, யார் கொடுக்கும் போதும் வாங்கல. பட் இங்கே யூஏ கூட்டிட்டு வந்து இங்கே வச்சு அவனுக்கு கேக் கட் பண்ணியிருந்தோம் சையது இருக்கும்போது, இங்கே கட் பண்ணும்போது அப்போ வந்துட்டு அவன் வாய் திறந்து வாங்கிட்டான். அதான் எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு, என்னடா பப்பா கொடுக்கணுன்னு வாய் திறந்துட்டியா அப்படின்னு. ஏன்னா அங்கே யார் கொடுத்துமே வந்து அவன் வாய் திறக்கவே இல்லை. அவன் ஜென்ரலாகவே அப்படிதான், எதுவுமே வந்து ஃபுட் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப அடம் பிடிப்பான் அவன். ஆக்சுவலி இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹரிபரியாக போச்சு. ஏன்னா நெக் ஆஃப் த மொமெண்டில் தான் வந்துட்டு இதை பிளான் பண்ணோம். அண்ட் மோரோவர் வந்து எனக்கு அதுலேருந்து ஒரு மூணாவது நாளில் வந்து நான் கிளம்புற மாதிரி இருந்துச்சு யூஏக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பேக்கிங் அண்ட் தென் ஷாப்பிங் அது இதுன்னு பயங்கர பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. மீன்வெயில் இந்த டெக்கரேஷன்ஸ் அண்ட் செலிப்ரேஷன் இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இவங்களாம் வந்து என்னோட சிஸ்டர்ஸ் இன்லா அண்ட் எல்லாருமே வந்து அவனுக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்குறது. ஸோ இது வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் டேயாக இருந்துச்சு. அண்ட் அதுலேருந்து ரெண்டாவது நாள் நம்ம கிளம்ப போகிறோம் அப்படின்னு, மீன்ஸ் இந்த பர்த்டேலேருந்து ஒரு தேர்ட் டே வந்து நான் கிளம்ப போகிறேன் அப்படிங்கும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது அண்ட் ரொம்ப ஒரு ஹெட்ஏக்காகவும் இருந்துச்சு உண்மையை சொல்லணும் அப்படின்னா. யூஸ்வலி எங்கள் வீட்டில் வந்து எந்த ஃபங்க்ஷன்னாலுமே சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போவுமே இருப்பாங்க, மூணு பேர் எப்போவுமே எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து அட்டன் பண்ணுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ வந்து டான்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தான். மொத்த வேலையும் ஆண் தலையில் தான் வந்து விழுந்துச்சு. இல்லை அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரும்போது ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, ஸோ அது வந்து இன்னும் ஸ்மூத்தாக போயிருக்கும். ஸோ ஜிஜுவும் டானிஷும் தான் வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி செய்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் என்னோடய மாமா, என்னோடய ஃபாதர் இன்லா, ஸோ அவங்களும் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து டேக் ஓவர் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ லேடிஸ் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா டைனிங் எல்லாமே வந்து அவங்களே பார்த்துக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அந்த ஸ்டேஜில் வந்து இருந்தாலே போதும். அண்ட் கேக் கட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டின்னர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா என்னென்ன டிஷ்ஷஸ் எல்லாம் வந்துச்சு வந்து இருந்துச்சு டின்னரில் அப்படின்னா. ஸோ எல்லாமே சர்வ் பண்ணி பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே முடிகிறதுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 9:30-10 ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ஃபுட் வந்து நிறைய ரிமைனிங் வந்துருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அது எல்லாமே வந்து நெய்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே முடிகிறதுக்கு வந்துட்டு ஒரு 12:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே பயங்கரமாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம் அண்ட் நல்லா தூங்கவும் செஞ்சிட்டோம். அண்ட் யா பர்த்டேக்கு வந்து நானும் அக்காவும் போட்டிருந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சமீஸ் போட்டிக்கிலேருந்து ப்ரமோஷனுக்காக கொடுத்துருந்தாங்க. ஒரு 10 மேக்ஸி ட்ரெஸ் அனுப்பியிருந்தாங்க. நான் யூஸ்வலி சமீஸ் போட்டிக்கூட ப்ரமோஷன் வந்து எப்போவுமே வந்து வேண்டாம் டினை பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அவங்க கொடுக்குற எல்லா மேக்ஸி ட்ரெஸ்ஸுமே வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ஹிஜாப் போட்டுட்டு அப்படி நம்ம வெளியே போகிறதுக்குமே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இது. இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வீட்டில் யூசேஜ்க்கு கூட வந்து நல்லாயிருக்கும். ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி பிரிண்ட்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த மெட்டீரியல் வந்துட்டு ஒரு மாதிரி ரயான் மெட்டீரியல் நினைக்கிறேன். அது ரயான் மெட்டீரியல்னால யூஸ்வலி வந்து நமக்கு நல்லா கம்ஃபர்ட் இருக்கும் இல்லையா. ஸோ காட்டன் மாதிரி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் அவங்களோட பிரிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எதுவுமே வந்து அவுட் ஆஃப் ஃபேஷனாக இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் எப்போவுமே வந்துட்டு இவங்களோட மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் வந்து நானாகட்டும் சரி அக்காவாகட்டும் சரி ரொம்ப ஆசைப்படுவோம். அண்ட் இவங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ஈதுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட பேஜ்லேயும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க, நீங்கள் அதையுமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வந்து இந்த டார்க் ப்ளூ இந்த போல்கா டாட்ஸ் வந்துருக்கலையா இது. ஸோ இதோட ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஸ்லீவ்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அவங்கள்ட்ட வந்து வாங்கிக்கலாம். அண்ட் பர்த்டே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டே தான் எடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து செம்ம டயர்ட், பயங்கர டயர்டாக போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஊருக்கு கிளம்பணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த ஒரு டே வந்து ஊடையில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். அண்ட் பசங்களும் வந்துட்டு நல்ல இப்போ வந்து அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் களைச்சி போட வைக்க அப்படின்னு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அர்மான் வந்து முந்தின நாள் பயங்கர கிராங்கி, அர்மான் ஆகட்டும் சரி ஜொஹான் ஆகட்டும் சரி அனாஃப் நல்லா என்ஜாய் பண்ணான். பட் இவனுங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழுதுகிட்டு வச்சுட்டு அப்படியே தான் இருந்தானுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த டெக்கரேஷன்லாம் வந்து களைச்சி விளையாடுறதுல வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தானுங்க. ஸோ அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.